இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல்ல சோ ஒரு மகா ஒரு ஸ்டெப் எடுத்து நாச்சியார்கிட்ட ஒருவேளை நம்மளும் வந்து ஐஸ்வர்யாவை போய் தெரிஞ்சுக்காம இருக்கோமோ, ஐஸ்வர்யாவுக்கு ஒருவேளை வந்து கார்த்திகை பிடிச்சிருக்கோமோ அப்படின்னு கேட்க, நாச்சியார் வந்து நானாக ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நானாக அவளுக்காக முடிவெடுத்த இந்த தடவை அவள்கிட்டே கேட்போம் அப்படின்ட்டு கூப்பிட்டு ஐஸ்வர்யாவை கேட்குறாங்க. ஐஸ்வர்யா பதட்டமாயிடுறாங்க. மேலேருந்து வேற மாயன் வேற பார்த்துட்டு இருக்காரா, ரொம்ப பதட்டமாயி அப்படிலாம் இல்லை, அவர் தான் விரும்புகிறானாரு, எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாதுங்கிறத திருப்பி திருப்பி சொல்லிடுறாங்க. நான் எதுவும் மறைக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி மறைச்சிடுறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தன்னால் தான் எதுவும் பிரச்சனை இந்த வீட்டுக்கு நிறைய வருதோ அப்படின்னு தோணி பயம் வருது, நம்ம எடுக்கிற முடிவுலாம் தப்போ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்டில் அவங்க இருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுறாரு மாயன் அப்படின்னா, வந்து கார்த்திக்கிட்ட சொல்ல, கார்த்திக் இல்லை இல்லை அவங்க என்ன லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும், அவங்க நீங்கள்லாம் சொல்கிறதுனால பயப்படுறாங்க, நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு சொன்னதுக்கு என் தங்கச்சி பக்கமே வந்துடாது, ஜூஸ் போட்டுருவேன்ட்டு அவர் போயிடுறாரு. இதுக்கு நடுவில் மாறனுக்கு பாவம் அந்த மனநல காப்பாக்கத்தில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் இருக்குது, எதையோ ஒன்று சுற்றி விட்டு அதை பார்த்தா குறுக்கு நமக்கே அதை பார்க்கும்போது தலை சுற்றுது. அதை பார்த்து ஒவ்வொருத்தரண்டே அதை பார்த்தாங்க என்ன தெரியுதுன்னு கேட்க, ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கடல் அலையில் நிற்கிற மாதிரி இருக்குங்க, இன்னொருத்தர் ராட்னத்தில் நிற்கிற மாதிரி இருக்குங்க, மாறன் ஒன்றும் தெரிலங்கிறாரு. எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு மாறன் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், சூறாவளி வந்துச்சு, சூறாவளியை பாட்டிலில் பிடிக்கலான்னு பார்த்தேன் அது போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் நிலைமை எப்போ தான் நமக்கே பாவமாக இருக்குது. ஸோ அவர் இங்கே இனிமேல் இங்கே இருக்கிறதுக்கான தகுதி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அவர் ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து போய் அவங்க உள்ளே இருக்காரு. இதுக்கு நடுவில் திருப்பி வந்து டேரெக்டாக என்ன பண்ணுறாரு கார்த்திக்னா, வீட்டுக்கே வந்தார். உங்கள் அம்மாட்டே நான் பேசிக்கிறேன், ஐஸ்வர்யாட்ட சொல்ல, அவங்க வீட்டில் எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க, நீ தயவு செஞ்சு போங்கன்னா, நான் போலீஸ் இல்லைன்னு அவங்கள்ட்ட சொன்னபோது நீங்கள் எப்படி பழகினீங்க, நீங்கள் நம்ம ரெண்டு பேருக்கு எப்படி ஒரு கண் பார்வையில் எப்படி பரிமாறிக்கிட்டோம் காதலான்னு எனக்கு தெரியும், நீங்கள் என்ன காதலிக்கிறீங்கன்னு தெரியும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு இவங்க கோவப்படுறாங்க. தயவு செஞ்சு வெள்ளப்போ வெள்ளப்போன்னு கோவப்படும் போது இவரோட ஜீப் எப்படி இங்கே வெளில நிற்குதுன்னு சொல்லிட்டு மாசாணி வந்து அவர் பார்த்துட்டு அவர் டக்குனு அவர் உள்ளே வர பார்க்குறாரு. இங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, மாசாணிக்கிட்ட ஏதோ ஒரு மாதிரி மாட்ட போகிறாங்க, அதை வச்சு புது பிரச்சனைகள் திருப்பி வந்து மாசாணி சைட்லேருந்து இஷ்யூஸ்லாம் வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.